ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சரண் கிச்சன் குடியாத்தம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு தட்டினது, தேங்காய் துருவல், கொத்தமல்லி, பீன்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலப்பருப்பு, முத்தம் பருப்பு, சீரகம், இது நல்லா பொன்னிறமாக வந்தது. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை இது நல்லா வதங்கிட்டோம். காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா, பீன்ஸ் போட்டுக்கலாம். நான் வேக வச்சு சேர்த்துருக்கேன், ஏன்னா ஈஸியாக முடிஞ்சணுன்றதுக்காக ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு இந்துப்பு, என்கிட்ட இந்துப்பு இருக்கோ நல்லா நான் இந்துப்பு போட்டுக்கிறேன், உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. நீங்கள் தோணியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொத்தமல்லி உரிந்துடும். பாருங்கள், ஒரு சிம்பிளான 2 நிமிஷத்தில் ஈஸியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இதில் நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணல. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரண் கிச்சன் குடியாத்தத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.